ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வாசியர் எக்ஸ் அப்படிங்கிற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பற்றினது ஆக்சுவலாக. ஸோ வாசியர் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. சோல் ப்ரொப்ரைட்ரியாக பெங்களூர் பேஸ்டு கம்பெனி தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது ஆக்சுவலாக. ஸோ 2019 பார்த்தீங்கன்னா பினான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து வசீர் எப்ஸ் கூட டைஅப் தான் வைக்கிறாங்க, விலைக்கு வாங்கலை. ஸோ டைஅப் வச்சு அவங்களோட சர்டைன் ஃபீச்சர்ஸை வசீர் எக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது போக அவங்களோட பேக் போன் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வசீர் எக்ஸ் அதுக்கு ரிட்டர்னாக சில சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குது, அல்லது சில ப்ரொப்பரேட்டரிஸ் எல்லாம் விற்கிறாங்கன்னு வச்சிங்களா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து டைஅப் நிறுவனமாக வசீர் எக்ஸ் அதுக்கடுத்து மாறுது. ஸோ வசீர் எக்ஸ் மாறி 2019 இந்த மாதிரி மாறுது ஆக்சுவலாக. ஸோ மாறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸாக இருக்குது வசீர் எக்ஸில். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு என்கொயரி கமிட்டிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், உங்களுக்கு புரியல அப்படின்னா. ஸோ வசீர் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுனால ரெய்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக வசீர் எக்ஸை. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மெயினாக என்னெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி லாண்ட்ரிங் கேஸு, அல்லது எக்கனாமியை டேமேஜ் பண்ணுற கேஸு, அப்படி இல்லைன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான ஃப்ராட் கேஸு, இந்த மாதிரி இதுதான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இடி எதுக்காக வசீர் எக்ஸ் கம்பெனியை ரைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொதல் காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசீர் எக்ஸிலிருந்து மணி லாண்ட்ரிங் ரிலேட்டடான ஒரு கேஸு, அதனால் 65 கோடி ரூபா லாக் ஆகிட்டாங்க. இது கன்ஃபார்ம்டு கேஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேஸ்டு ஆன்லைன் லோன் ப்ரொவைடிங் ஆப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சில அக்கௌண்ட்ஸை வந்து வசீர் எக்ஸில் வச்சுருந்துருக்குறாங்க, அவங்களோட சொத்துக்களை முடக்கிற விதமாக இந்த 65 கோடி ரூபா பணத்தை வந்து முடக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் ஒரு மினிஸ்டரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, வசீர் எக்ஸை ஏன் ரைட் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன காரணத்துக்காக ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி. எஃப்எம்இஏ அப்படி எஃப்இஎம்ஏ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டிலிருந்து 2 மணி லாண்ட்ரிங் கேசஸ்க்காக ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த சைனீஸ் பேஸ்டு ஆப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் அக்கௌண்ட்டுக்கு நிறைய காசு அல்லது கிரிப்டோ வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறது, அல்லது ஒரு கிரிப்டோ வந்து இன்னொரு கிரிப்டோ கரன்சிஸாக அன்னோன் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளைம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது கிளைம். ஸோ இந்த ரெண்டாவது கிளைம் நடந்திருக்கிறது வந்து வசீர் எக்ஸுக்கு தெரிஞ்சே நடந்திருக்கலாம், அல்லது தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். 2019 பினான்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணாங்க இல்லையா, ஸோ இந்த சமயத்தில் தான் அது வந்து அதிகமாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2019, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வசீர் எக்ஸில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்களோட பேன் நம்பரோ எதுவுமே தேவையில்லை, நீங்கள் காசை வேணால் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் காயின்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பட் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கேஒய்சி கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அவசரமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், பட் பொறுமையாக கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விற்றுட்டு என்கேஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பினான்ஸு வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், பினான்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணுறதப்ப ஸோ பினான்ஸுக்கு நீங்கள் நான் வந்து இப்போ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஸோ பட் வித்ட்ரா பண்ணுறப்ப தானே கேஒய்சி கம்பல்சரிங்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. பினான்ஸ் இன்டகிரேட் பண்ணுறதுனால இப்போ பினான்ஸுக்கு நான் வந்து என்னோடய கிரிப்டோ வந்து இன்னொருத்தருக்கு அனுப்பி வச்சிட்டேன் அவர். ஸோ என்னோடய ஊர் பேர் எதுவுமே தெரியாது, என்னோடய பணத்தை கிரிப்டோவை மாற்றினேன், கிரிப்டோ எடுத்து பினான்ஸில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு அனுப்பிட்டேன். ஸோ இது வந்து அன்னோன் யூசர் டு நோன் யூசருக்கு மாறுது, அல்லது அன்னோன் யூசர் டு அன்னோன் யூசர்னே வச்சுக்கலாம். பினான்ஸில் இருக்கிறவரும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாரோ இல்லையோன்னுங்கிறத நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு அன்னோன் யூசர்லேருந்து இன்னொரு அன்னோன் யூசருக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் அப்படி கூட நினச்சிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒரு நோன் டு அன்னோனு அன்னோன் டு நோனு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் தான் மணி லாண்டரிங் சொல்லுவாங்க. ஒரு நோன் பெர்சன் இன்னொரு நோன் பெர்சனுக்கு அனுப்பணும், அதுவும் டேக்ஸபிள் பாத்தில் இருக்கணும், டேக்ஸ் அதுக்கு ப்ராப்பராக பே பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து மணி லாண்டரிங் இல்லாத சுச்சுவேஷன். ஸோ நோன் டு அன்னோன் அன்னோன் டு நோன் அப்படிங்கிறதே வந்து மணி லாண்டரிங் கேஸில் இன்வால்வ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி
ஒன் சைடு கேஒய்சி ஃப்ளா இருந்ததுனால அது எதிர்பாராத விதமாக கூட நடந்திருக்கலாம் வசிரெக்ஸுக்கு தெரியாமல். பட்டு ஃப்ளா இஸ் அ ஃப்ளா, அது மூலயமா நிறைய டேமேஜ் நடந்திருக்குங்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். இதுதான் வந்து இடி வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிப்டோ கரன்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வச்சுக்கலாம், இந்த பிட்காயினை வந்து வேறு பல கிரிப்டோ கரன்சிஸாக வந்து இவங்களோட என்விரான்மெண்ட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் டு அவங்களுக்கு, ஆக மொத்தம் வந்து அன்னோன் யூசர் வந்து இவங்க பிளேயில் ப்ளே பண்ணிட்டு ரிட்டர்ன் எடுத்துட்டு போற மாதிரியும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிட்காயினோட வந்துட்டு டாஜ் காயின், WRX இந்த மாதிரி பல காயின்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் டு அவங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாத அக்கௌண்ட்டுக்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக்கிட்டே போகும், காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆல்மோஸ்ட் இது வந்து எல்லாமே வந்து மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் தான் கொண்டு வருவாங்க, ஏன்னா வந்து ஒரு ட்ராக்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாததுனால ப்ராப்பராக அப்படிங்கிற மாதிரி. ஸோ பினான்ஸே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் வந்து வசிரெக்ஸுக்கும் எங்களுக்கும் வந்து பெருசாக எந்த தொடர்பும் கிடையாது, அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்களுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் வந்து ஒரே ஒரு ஃபீச்சர் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது வந்து ஆஃப்லோட் வசிரெக்ஸிலிருந்து டோக்கனை வந்து எங்களுக்கு அனுப்பலாம், எங்களோட டோக்கனை வந்து வசிரெக்ஸுக்கு அனுப்பலாம், இந்த ஃபீச்சரை மட்டும்தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதையும் நாங்கள் நிறுத்த போகிறோம், August 8 மேலே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாது, கண்டினியூ பண்ணாது. ஸோ நாங்கள் வாங்கினோன்னாலுமே அவங்க தான் வந்து பெருசாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஃபீச்சர்ஸையும், சைனப்பு ஆகட்டும், கேஒய்சி ஆகட்டும், அல்லது ட்ரேடிங்காக இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், டெபாசிட்டாக இருக்கட்டும், விட்ராவலாக இருக்கட்டும், எல்லாமே வசிரெக்ஸோட ஃபவுண்டிங் டீம் தான் பார்த்துக்குது. பினான்ஸுக்கும் இதுக்கும் எங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து அக்விசேஷனை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, ஸோ வசிரெக்ஸ் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அக்யூசிஷனை நாங்கள் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பினான்ஸ் வந்து இந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் மாதிரி தெரிச்சு ஓடிட்டான் ஆக்சுவலாக. ஸோ வசிரெக்ஸ் ஓனர்ஷிப் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா, ஏன் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் வந்து என் கடையில் வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா நான் வந்து இன்னும் தப்பு பண்ணல, என்கொயரிலாம் சும்மா தான் போய்கிட்டு இருக்கு, நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கோம், நான் குற்றவாளியாக இருந்தாலுமே இதெல்லாம் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை, ஏன்னா மூழ்க போகிற கப்பலேருந்து அட்லீஸ்ட் என்னோடய பங்கையாவது நான் வெளியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, என்னை நம்பிக்கை வச்சு கூட கொஞ்சம் பேர் பயணம் பண்ணால் தான் நான் அவங்கள கடலில் தள்ளி விட்டுட்டு கப்பலையாவது நான் வந்து கொண்டுட்டு போக முடியும் வேறங்கிட்டாது. அந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே ஒரு மூழ்க போகிற கப்பலாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்குமே வந்து திவால் ஆகலை ஆகலை ஆகலைன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, கடைசி நிமிஷத்தில் அவங்க திவால் நோட்டீஸ் கொடுத்தா தான் நமக்கு தெரியும் அவங்க திவால் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வரைக்கும் அவங்க திவால் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வசிரெக்ஸும் இங்கே வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கேஒய்சி சைன் அப் ப்ராசஸ்லாம் கம்பல்சரியாக வச்சுருக்கிறோம், அதுக்கு மேலே அவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் வந்து ஆஃப்லோட் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், ஆஃப்லோட் வித்ட்ராவலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து கேஒய்சி கம்பல்சரின்னு வச்சுருக்கோம், ஸோ இதனால் மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து பேடிஎம்மில் வந்து லூப் ஹோல்டிருந்து கிரெடிட் கார்டிலிருந்து பேடிஎம்க்கு அனுப்பி பேடிஎம்லேருந்து பேங்க்குக்கு அனுப்புகிறோம், ஆல்மோஸ்ட்டு கிரெடிட் கார்டிலேருந்து கேஷ் விட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு லூப் ஹோல்டு வந்து வசிரெக்ஸில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதை தான் வந்து மணி லாண்ட்ரிங்கில் இடி வந்து கேப்சர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து இவால்வ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நடந்த மொத்த கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸில் 50% வசிரெக்ஸ் கூடியது, அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 4.5 மில்லியன்லேருந்து 2.5 மில்லியனாக ரெடியூஸ் ஆகிருக்குது ஆக்சுவலாக. ஸோ மொத்தத்தில் 50% ரிடக்ஷன் ஆகிருக்குது ஆக்சுவலாக அவங்களோட டோட்டல் டிராஃபிக்கில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லிக்யூரிட்டி வந்து ஹெவியாக ட்ராப் அவுட் ஆகிடுச்சி, நீங்கள் நினச்ச ப்ரைஸில் விற்க முடியாது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிட்காயினுக்கு ஒரு ப்ரைஸ் இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட்டில் வசிரெக்ஸில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்கு இப்போ விற்றுருக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை ஆக்சுவலாக. ஸோ நம்ம யூசரை எப்போயுமே அவேர் பண்ணுறது மாதிரி இந்த சுச்சுவேஷன்லேருந்து என்ன அவேர்னஸ் மெசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வசிரெக்ஸ் மாதிரி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக நடந்த வால்டு அப்படிங்கக்கூடிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், ஸோ அதை கூட பிஆர் சுந்தர் வந்து போன வருஷம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தார், 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, பேங்க்கில் கூட அவ்வளோ கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசு போய் சேர்ந்துடும், அவங்களாம் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா நமக்கு தெரியாது, அவங்க ஒரிஜினலாக பண்ணுறாங்களா பண்ணுவாங்களான்னு கூட நமக்கு தெரியாது, அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு காசு போயிடும். பட் இந்த மாதிரியான ரிஸ்கி
ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் திவாலானால் நம்மளோட காசு தான் வந்து பணம் பறிப்போகும். ஸோ இதில் வந்து நாம் வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அது கிரிப்டோவாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸு, இந்த மாதிரி ஆக்டா எஃபெக்ஸு, பினோமோ, இந்த மாதிரியான ஃபாரெக்ஸு ப்ரோக்கரேஜஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு யாருமே கிடையாது. இந்தியாவில் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி சைட்லேருந்தும் கொஞ்சம் கவர்னன்ஸ் இருக்கும், பிஎஸ்சி சைட்லேருந்தும் கொஞ்சம் கவர்னன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து சூப்பரைசிங் பண்ணுறது செபி. சூப்பரைசிங் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பவரும் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அவங்கள வந்து பெனலைஸ் பண்ணுறதுக்கான பவரும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செபி வந்து ஹைலி ஸ்டாண்டர்டாக ரெகுலைஸ் பண்ணிகிட்டு இருக்க, அப்பப்போ ரெகுலேட்டரி ரூல்ஸையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இடையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெகுலேட்டரி பாடி வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸுக்கு, அதாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சாக, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெகுலேட்டரி பாடி வந்து கிடையவே கிடையாது. சில இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெகுலேட்டரி பாடின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க, பட் அதை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சில கவர்மெண்ட் பேரை சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம கேள்வியே படாத, மேப்லேயே லொக்கேட் பண்ண முடியாத ஒரு கரீபியன் ஐலாண்டாவோ யூரோப் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவாவோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி தீவு, ஒரு குட்டி ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ் இதை எடுத்துகிட்டு வந்து இவங்க தான் எங்களோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வால்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து திவாலாயிருச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் தான், பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் பேஸ்டில் ரன் பண்ணுது. இந்த மாதிரி சிங்கப்பூர் பேஸ்ட் ரன் ஆகிற ஒரு கம்பெனியிலேருந்தே நம்மளோட பணத்தை நம்ம பாதுகாப்பாக எடுத்துருக்க போக முடியாது. அது திவாலாயிட்டாலோ, ஒரு பிரச்சனை பண்ணுறாங்களோ, ஃப்ராடு பண்ணுறாங்கிறதுனாலையோ. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலருந்தே நம்மளால் நிம்மதியாக நம்மளோட பணத்தை விட்ரா பண்ண முடியாத நிலமையில் கரீபியன் ஐலாண்டு யூரோப் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவில் அந்த மாதிரி பேக்கப்பில் ஒரு ஆப்லேயோ, ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சிலேயோ, ஒரு ஃபாரெக்ஸ் ஆப்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது முட்டாள்தனமான முடிவு இல்லையா? ஸோ இதனால தான் நம்ம வந்து யூசருக்கு வந்து அவேர்னஸாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கிரிப்டோவாக இருக்கட்டும் ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. எப்பயுமே வந்து ஒரு ரூபா போட்டு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க முடியாது. அதை வந்து நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கிங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்கணும். ஒரு 10 லட்ச ரூபா போட்டு 1 கோடி ரூபாயை மாற்றணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாயை இழக்கிறதுக்கு முதல்ல ஒரு துணிச்சல் இருக்கணும் தான் அதில் வந்து இறங்கணும். ஏன்னா 10 லட்ச ரூபா போனால் போகுது, அது 1 கோடி ரூபாயை மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரியான முடிவில் இறங்கணும். ஏன்னா நீங்கள் 10 லட்ச ரூபா போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். மற்றபடி எனக்கு பணம் பாதுகாப்பாக இருக்கணும், பட்டு ப்ராப்பராக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச அனாலிசிஸோ இல்லை வேறு ஏதாவது டாக்டிக்ஸோ கற்றுக்கிட்டு நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணலாம், ஃப்யூச்சர்ஸில் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்ட்ராடேலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு நல்ல ஷேர்ஸாக வாங்கி லாங் டேர்மில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா மந்த்லி வீக்லி வீக்லி எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டு இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கவர்னன்ஸ் இல்லாத கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் வந்து என்னோடய வேண்டுகோள், ஒரு அவேர்னஸ் மெசேஜும் கூட. ஸோ வஜிரெக்ஸாக இருக்கட்டும், வால்டு, இதிலிருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, ஒன்று லிக்யூடிட்டி இருக்கணும், இன்னொன்று நம்பகத்தன்மை இருக்கணும். இது ரெண்டுமே வந்து இந்த இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பகத்தன்மை வரணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருந்தால் தான் நமக்கு எப்பயுமே அவங்க மேலே நம்பிக்கை வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நிறைய ஃப்ராட் பண்ணுறதுக்கான டோர்ஸ் எல்லாமே ஓப்பனாகவே இருக்கும். பூனையையும் கருவாடையும் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடாமல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்றைய டேக் ஹோம் மெசேஜ் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ.